ஸோ வந்து இது வந்து பிஎம்டி ஃபங்க்ஷன். ஸோ இந்த இது பண்ணுறது வந்து மொத்தமாக நம்மளுக்கு ஒரு மூணு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வாங்குகிற லோனுக்கு எவ்வளோ இஎம்ஐ வந்து மந்த்லி மந்த்லி நம்ம பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூ. ஸோ இந்த 1 லட்சரூபா நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் பிவி அப்படிம்பாங்க. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% போட்டிருக்காங்க. பீரியட் வந்து நம்மளுக்கு 2 இயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு இயர்க்கு எவ்வளோ அப்படிங்கிறது மாற்றணும். ஸோ அது மாற்றிருக்குன்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த 10% கிளிக் பண்ணிவிட்டு இன்ட்டு ஒரு இயருக்கு வந்து 12 மந்த்ஸ், ஸோ இன்ட்டு 12 கொடுத்தோம் அப்படின்னா 1.2 வந்துடும். ஸோ இது வந்து ஒரு இயருக்கு. அப்புறம் வந்து பீரியட், ஸோ 2 இயர்ஸுங்கிறது 24 மந்த்ஸ் இல்லையா. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு 2 இன்ட்டு 12, ஸோ ஒரு வருஷம். ஸோ 2 இன்ட்டு 12 அப்படின்னா வந்து நம்மளுக்கு 24 மந்த்ஸ் மொத்தமாக கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து பிஎம்டி ஃபார்முலா வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு பிஎம்டி கொடுத்துட்டு, ஸோ நம்ம வந்து ரேட் வந்து கொடுக்கணும். ஸோ ரேட் வந்து பார்த்தோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1.2 கிளிக் பண்ணிவிட்டு கமா, அடுத்து வந்து நம்பர் ஆஃப் பீரியட் NPER அப்படின்னு இருக்கும் அந்த ஃபார்முலாவில். ஸோ அது வந்து 24 கிளிக் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு நம்மளுடைய ப்ரெசன்ட் வேல்யூ 1 லட்சம். ஸோ இந்த 1 லட்சம் நமக்கு பார்த்துட்டு ப்ராக்கெட் போட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் வந்து வேல்யூ. ஸோ 1,20,000 அப்படிங்கிறது வந்து நம்ம 2 இயர்ஸில் வந்து நம்ம வாங்கின 1 லட்சரூபாய்க்கு வட்டியோடு சேர்த்து நம்ம 1,20,000. ஸோ நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம 10,000 ரூபா வட்டி கட்டுவோம். ஸோ 2 வருஷத்துக்கு அப்படிங்கும்போது 20,000 ரூபா நம்ம எக்ஸ்ட்ராவாக வட்டி கட்டுவோம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள்.